கமப்யாத்யம் குரும் வந்தே கமலாகிருஹமேதினம் பிரவக்தா சந்தசாம் வக்தா பஞ்சராத்ரஸ்ய யஸ்வயம் பிரணாமம் லக்ஷ்மணமுனிஃ ப்ரதிக்ருஹ்ணாது மாஹமகம் ப்ரஸாதயதி யத் ஸூக்திஃ ஸ்வாதீனபதிகாம் ஸ்ருதிம் யஸ்ய வாக்வ்ருத்தி பர்யந்தா யதிராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ பூயோ நமோ நம. ஆழ்வார்களுக்கு பிறகு தமிழ் பாசுரங்களில் பெருமாளை மங்களாசாசனம் செய்தவர் சுவாமி தேசிகன். ராமானுஜதயா குழுவினரில் உபன்யாச கிரமத்தில் தேசிகனின் திவ்யதேச அனுபவங்கள் என்ற தலைப்பில் துண்டீர மண்டலத்தில் உள்ள தேசிகன் மங்களாசாசனம் செய்த திவ்யதேசங்கள். இதுக்கு அட்டபுயகரம்னானு இதுக்கு பேர். இந்த திவ்யதேசத்துக்கு அட்டபுயகரம். எப்படி அட்டபுயகரம்னு வரும் அப்படின்னா, விஷ்ணு கிரகம், அது கிரகம்ன்றது மருவி கரம்னு ஆகி விஷ்ணு கிரகம் அது விண்ணகரம்னு ஆணுச்சு அப்படின்னு தமிழில் திருவிண்ணகர்னு சொல்கிறதுலாம் விண்ணகரம் அப்படின்றது விஷ்ணு கிரகம்ன்றதா விண்ணகரம்னு மருவி இருக்குன்னு. அதுபோல் இந்த திவ்யதேசத்தில் பெருமாள் எட்டு திருக்கரங்களோடு எழுதியிருக்கார். இந்த எட்டு திருக்கரங்களோடு எழுதுனா அட்டபுயகரன். இந்த பெருமாளுக்கு பேர் அட்டபுயம். அட்டபுஜத்தான் அட்டபுயம்னு, அந்த அட்டபுயகரத்தான் அட்டபுயத்தின் அட்டபுயம் உள்ளவன் அவனுடைய கிரகம் அட்டபுய கிரகம் அப்படின்றது அட்டபுயகரம்னு தமிழில் மருவி வந்திருக்கணும் அப்படின்றது ஆய்வையார் இது சொல்கிற வார்த்தை. இந்த திவ்யதேசத்தை பேயாழ்வார் மங்களாசாசனம் பண்ணிருக்கார். தொட்டபடையட்டும் தோளாத வென்றியான் அட்டபுயகரத்தான் அஞ்ஞான்னு குட்டத்துக்கோள் முதலை துஞ்ச குறி தெரிந்த சக்கரத்தான் தாழ் முதலே நங்கட்கு சார்வு என்பதாக. குட்டத்து தோல் முதலை துஞ்ச குறி தெரிந்த சக்கரத்தான் கஜேந்திர மோட்சத்துக்கு பெருமாள் எதனால் எட்டு திருக்கரங்களோடு எழுதியிருக்காருன்னா, யார் பிரார்த்தித்தாலும் உடனே அவளுக்கு சகாயகத்துக்கு போகணும் அப்படின்றதுக்கு ரெண்டு கரம் இருந்தால் போகாதுன்னு எட்டு கரமாக எழுதியிருக்காருன்னு. பெருமாளுடைய அந்த சகாயத்துக்காக வந்த துறை அப்படின்னு ஞாபகம் வந்த உடனே கஜேந்திர மோக்ஷ கட்டம்தான் ஞாபகம் வரும். எல்லா பெரியவாளுக்கும் பேயாளவருக்கும் அதான் ஞாபகம் வந்திருக்கு. அதனால தான் அட்டபுயகரத்தான் மங்களாசாதனம் பண்ண உடனே குட்டத்து கோள் முதலை துஞ்ச குறி தெரிந்த சக்கரத்தான்னு அட்ட கஜேந்திர மோக்ஷத்தை பேயாளர் அங்கே ஸ்மரிக்கிறார். இதை அனுசரித்து தான் சுவாமி தேசிகனும் ஆரம்பிக்கிறச்சியே கஜேந்திர ரக்ஷா துவரிதம் பவந்தம் கிராகைரிவாகம் விஷயைர் விசிஷ்டா கிருஷ்டா அபார விஜானதயானுபாவம் ஆப்தம் சதாம் அஷ்டபுஜம் பிரபத்யே. இந்த அஷ்டபுஜகம் இந்த திவ்யதேசமும் காஞ்சி நகரத்திலே இருக்கிறபடினால அந்த தொண்டைர மண்டலத்துக்கும் காஞ்சி நகரத்துக்கும் எந்த மங்களம் எந்த பெருமைகள்லாம் சொன்னோமோ அதெல்லாம் இந்த திவ்யதேசத்துக்கும் உண்டு அப்படின்றது இங்கே அனுவர்த்திக்கணும். அப்படியே அது மாத்திரம் இல்லை, இந்த கஜேந்திர ரக்ஷான்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, கலியனுரை குடிகொண்ட கருத்துடையவன் சுவாமி தேசிகன். கலியனும் பல இடத்துல சாதிச்சிருக்கார். அதில் ரொம்ப ரசமான இடம், திருத்துழாய் தாரார்ந்தமார்வன் தடமால் வரைபோலும் போராணை பொய்கைவாய் கோட்பட்டு நின்றளறி நீரார் மலர்க்கமலம் கொண்டோர் நெடுங்கையால் நாராயணாவோ மணிவண்ணா நாகனையாய் வாராய் என் நாரிடரணிக்காய் என வெகுண்டு தீராத சீற்றத்தால் சென்றிரண்டு கூறாக வீராதனை இடர்கடிந்தான் எம்பெருமான்னு. எப்போ யானை வந்து ஆதிபூரமே நாராயணா என்னை காப்பாத்துன்னு பிரார்த்திச்சதோ யானையுடைய காலை, அந்த கஜேந்திர ஆழ்வான காலை முதல்ல பற்றி இருக்கும்போது ரெண்டு பேருமே புராண பிரசித்தா, ரெண்டு பேருமே முன்னாடி கந்தர்வாளாக இருந்தவா. கஜேந்திர மோக்ஷ கதை பெருசு, அதுக்கு உள்ளே போகல நான். ஆனால் எப்போ பிரார்த்தித்த உடனே ஓடி வந்தாரோ இல்லையோ, அந்த மாதிரி பெருமாள் இங்கே எட்டு கரங்களோடு எழுதியிருக்காருனா யார் பிரார்த்திக்கிறா யார் நம்மளை கூப்பிட்றான்னு காத்துட்டுருக்கிற பெருமாள் அப்படின்றபடினால தான் இந்த இங்கேயும் சுவாமி தேசிகனும் இந்த பெருமாளை பிரார்த்திச்சு இந்த முதல் ஸ்லோகத்திலேயே கஜேந்திர ஆழ்வாண்டிய கதையை ஸ்மரிக்கிறார். ஆனால் என்ன தெரியுமா ஸ்மரிக்கிறார், அன்னைக்கு ஒரே ஒரு யானை ஒரே ஒரு முதலை, அந்த ஒரு யானை ஒரு முதலை பிடிச்சது அப்படின்றதுக்காக ஓடி வந்தையே, ஆனால் நான் இருக்கேன் இன்றைக்கி அந்த யானை மாதிரியே நானும்
மதத்தோடு இருக்கிறார். யானைக்கு எப்படி மதமாக மாதிரி எனக்கு மதம் இருக்குது, எனக்கு ஒரு முதலை இல்லை. கிராகைரிவாகம் விஷயர் விகிருஷ்டா, ஒரு முதலை இல்லை எனக்கு. விஷயங்கள், பல விஷயங்கள். என்ன விஷயங்கள்னா, கண்டு கேட்டு உன்றுமோந்து உண்டுகளும் ஐங்கருவி கண்ட பின்பம் தெரிவறிய அளவில்லா சிற்றென்பண்ணு, நம்முடைய அஞ்சு இந்திரியங்கள் இருக்க, அந்த அஞ்சு இந்திரியங்கள் அஞ்சு முதலை. எப்படின்னா, அந்த அஞ்சு இந்திரியங்கள் நம்மளை படுத்துகிற பாடு இருக்க, நம்மாழ்வார் சாதிக்கிற, உன்னிலாவிய ஐவரால் குமைதேற்றி என்னையுன் பாதபங்கயம் நன்னிலா வகையே நலிவான் இன்னும் எண்ணுகின்றாய். அந்த பத்து பாசுரமே இந்த விஷயம்தான். உள்நிலாவிய ஐவர், நம்ம கூடையே இருக்கிறவா இந்த அஞ்சு பேர். நம்ம எது பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்டே இருப்போம், ஆனால் அந்த விஷய சாநித்தியம் வந்துருத்துனா உடனே போய் பண்ணணும்னு தோணிடும். அந்த ஏதாவது டிவி பார்க்க வேணாம்னு நினச்சிட்டு போகணும் வச்சுக்கோ, டிவி பார்க்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிருந்தோம்னா சரி பார்க்க வேணாம் நினச்ச, டிவி இல்லாதவரை டிவி பார்த்து பார்க்காம இருக்கலாம். ஆனால் டிவி வாங்கி வச்சுட்டோம்னா சரி கொஞ்ச நாள் டிவி பார்ப்போன்னு தோணும். கொஞ்ச நாள் நல்ல விஷயம் கேட்டாச்சு, கொஞ்ச நாள் வந்து ஒரு நாடகம் பார்ப்போம் அப்படின்னு தோணும். அப்படி இந்த விஷயங்கள் இந்திரியங்கள் மனுஷனை இழுத்துட்டு போயிடும். அந்த மாதிரி ஒரு முதல இல்லை இந்திரியை கிராகைரிவாகம் விஷயைகி விகிருஷ்டஹான்னு. அது மாத்திரம் இல்லை, இந்த அது மாத்திரம் இந்திரியங்கள்ல, பாக்கி எல்லாமே இந்திரியங்கள், பாக்கி எல்லாமே நமக்கு விஷயங்கள் தான். என்னென்னா, இந்த ஆசாபாசங்கள் எல்லாம் தாயே தந்தை என்றும் தாரமே கிளை மக்கள் என்றும் நோயே பட்டொழிந்தேன் அப்படின்னு ஆழ்வார். தாயை தந்தை எல்லாமே பந்த பாசம்லாம் வச்சோம்னா நம்ம எல்லாமே இதெல்லாம் நோய்ங்கிறார். தாரம் கிளை மக்கள் சுற்றம் உறவு எல்லாமே என்ன, ஏன்னா பந்த பாசம் வச்சிட்டோம்னா அவளுக்கு அவள் சொல்கிறதெல்லாம் செய்ய வேண்டி வரும். அவளுக்கு பகவத் பக்தி பண்ணுறது அதில் அனுபவம் குறைஞ்சி போகும். ஒரேடியாக விட்டு போகணும்னு நிர்பந்தம் இல்லை, ஆனால் பகவத் அனுபவத்தில் குறைஞ்சி போகும். அவளுக்கு ஒரு பண்ணுறது இப்படின்லாம், அதை எல்லாமே நோய்கிறார் ஆழ்வார். அதனால் இது எல்லாமே கிராகை இரிவாகம் விஷயை விகிருஷ்டா. அதனால் என்ன பண்ணணும்னார், அபார விஜான தயானுபாவம் ஆப்தம் சதாம் அஷ்டபுஜம் பிரபத்யே. சதாம் ஆப்தா, நல்லவர்களுக்கெல்லாம் ஆப்தன் பெருமாள். யார் நல்லவர்களாக இருக்காளோ அவர்களுக்கு ஆப்தனாக இருக்கிறவன். சரி, யாரோ ஆப்தனாக இருந்தால் போருமானா, அவனை நம்மளை கரையேற்றுறதற்கு அவனுக்கு கரையேற்றுவதற்கு அவனுக்கு உள்ள குணங்கள் வேணுமே. சக்தி இல்லைன்னா ஆற்றுல போயின்னு இருக்கான், ஆப்தந்தான் கை கூப்பிட்றான், கை காப்பாற்றுங்கிறான். ஆனால் கரையில் இருக்கிறவனுக்கு நீச்சல் தெரியாதுன்னா அவனை கூட்ட என்ன பிரயோஜனம்? கரையில் இருக்கிறவனுக்கு நீச்சல் தெரியணும், அவன் சக்தி உள்ளவனாக இருக்கணும், கரையில் இழுத்து போடுறதுக்கு சக்தி தெரிஞ்சவனாக இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிறவனை கூட்டால் தானே காரியம் நடக்கும். அந்த மாதிரி இந்த பகவானுக்கு இருக்கா அப்படின்னா, அபார விஞ்ஞான தயானுபாவம், அபாரமான விஞ்ஞானம், எல்லா ஞானமும் உண்டு. வெறும ஞானம் இல்லை, யார் யாருக்கு என்னென்ன எப்போ செய்யணுன்ற ஞானம் உண்டு. சர்வஜ்ஞனாச்ச, சரி எல்லாம் தெரிந்தவனாக இருக்கான், ஆனால் அவனுக்கு தய இல்லைன்னா, நீச்சல் தெரியும் ஆனால் இவனை காப்பாற்றி போகணும் தய இல்லைன்னா, அந்த தயையும் வேணும். அதனால் அபார தய உள்ளவன். அது மாத்திரம் இல்லை, தயை இருக்கு ஆனால் எனக்கு பயம் இருக்குன்னா, கரையில் இருந்துட்டு அவனை காப்பாற்றி போடணும், ஐயோ போகிறான் கத்தின்னு இருக்கான், ஆனால் அவனை காப்பாற்ற முடியும், எடுத்து போடுறதுக்கு எனக்கு நான் உள்ளே போனால் என்னையும் இழுத்துன்னு போட்டானா என்ன பண்ணுறது, பயம் இருந்தானா? அப்படி இல்லாமல் அந்த மாதிரி சக்தியும் உள்ளவனாக இருக்கும். அதனால் இந்த மூன்றும் உள்ளவன் அப்படின்றதான் இந்த பதம், அபார விஞ்ஞான தய அனுபாவம். அபார விஞ்ஞான தயானுபாவம் ஆப்தம் சதாம் அஷ்டபுஜம் பிரபத்யே. இந்த பாசுரங்களில் துவதேக சேஷோக மனாத்மதந்திரா தொத்பாதலிப்சாம் திசதா துவயைவ அசத் சமோபி அஷ்டபுஜாஸ்பதேச சத்தாமிதானையும் உபலம்பித்தோஸ்மின் அடுத்த ஸ்லோகம். நான் துவதேக சேஷாக உன்னரே சேஷம், ஆனால் யாருன்னா அனாத்மதந்திரா, ஆத்மா எது அநாத் இதுன்னு தெரியாது எனக்கு. எப்படி இருக்குன்னா அசத் சமஹா, எப்படி தயாசகத்தில் அச்சித் அவிசிஷ்டான் பிரளையே ஜந்துவன் அவலோக்கேன்னு இந்த அச்சித்துக்கு சமமாக இருக்க, இன்னும் கல் மண் மாதிரி இருக்க, என்ன பண்ணணும்னு தெரியல. ஆனால் ஒரு விஷயம் மாத்திரம் இப்போ தெரிஞ்சுட்டேன், என்னென்னா துதேக சேஷா, நீ ஒத்தந்தான் காப்பாற்றுற, உனக்கு சேஷபூதந்தான் அப்படின்னு தெரிஞ்சுட்டேன். அதனால் சத்தாமிதானையும் உப்பலம்பித்தாக, அதனால் இப்போ எனக்கு ஒரு சத்தை கிடச்சிருக்கு. நீ தான் சேஷபூதன்னு தெரிஞ்சுட்டேன் இல்லையோ, உன்னை தான் நீ தான் காப்பாற்றக்கூடியவன், உனக்கே நான் அடிமை செய்வேன் அப்படின்னு தெரிஞ்சுனபடினால எனக்கு இப்போது சத்து ஒரு சத்தம் கிடச்சிருக்கு, அதனால் என்னை காப்பாற்று அப்படின்னு. அதுக்கு மேலே ஸ்வரூப ரூபாஸ்திர விபூஷணாத்யி பரத்வ சிந்தாம் தொய் துர்நிவாராம்
போகே மிருதூபக்ரமதாம் அபீப்சன் ஷீலாதிபிர் வாரயசீவ பும்சான்னு மூணாவது ஸ்லோகம். இதில் என்ன தான் பெருமாள் இருந்தாலும், பெருமாள் சௌரபியனாக இருந்தால் கூட, மண்விச யோனிகள் தோறும் பிறந்து எங்கள் மாதவனே கண்ணுற நிற்கிலும் காணகில்லார். உலகோர்கள் எல்லாம் அன்னளி ராமானுதன் மேலே போகிறது. அன்னளி ராமானுதன் வந்து தோன்றி அப்பொழுதே நன்னறு ஞானம் தலை கொண்டு நாரணர்காயினரேன்னு ராமா வந்தான். பெருமாள் வந்து நிற்கிறான். ராமாவதாரத்தில் பெருமாள் எல்லாரோடையும் கலந்து பழகதான் பெருமாள் மனுஷனாக அவதாரம் பண்ணா. ஆனால் சக்கரவர்த்தி திரும்பனாக இருந்தபடியினால எல்லாரும் கொஞ்சம் ஒதுங்கியே இருந்தா. ஐயோ ராஜகுமாரன் சக்கரவர்த்தி திருமகன்னு அவன்கிட்ட மரியாதையோடையும் அப்படியே இருந்தார். அவன்கிட்ட ஒரு பெரியவன், அவன் நம்மளை காட்டிலும் பெரியவன்ற ஒரு புத்தி இருந்தது. அவனோட ஜனங்களோட நீரந்திரமாக சேர்ந்து கலகம் கலந்து பழக முடியல பெருமாளுக்கு கூட. அதனால தான் கிருஷ்ணா அவதாரம் பண்ண ஒரு யாதவ குலத்தில் அவதாரம் பண்ணார். அப்படி அவதாரம் பண்ணு மண்மிச யோனிகள் கிருஷ்ணாவை அவதாரம் பண்ணி கண்ணுற நிற்கிலும் கண்ணு கண்ணை உருத்துற மாதிரி பெருமாள் வந்து நின்றார். அது மாத்திரம் இல்லை, கண்ணூரன் இருக்குன்னு தான் தான் நான் பரவாசுதேவன், நான் பாக்ஷாத் பகவான்னு மூணு இடத்துல விஸ்வரூபம் காண்பிச்சு பல இடத்துல நான் தான் தேவன், நான் தான் பரவாசுதேவன், நான் தான் பரபிரம்மன் பெருமாள் காமிச்சுனா கூட எல்லாருக்கும் கொஞ்சம் பயம் இருக்கும். அந்த மாதிரி இங்கே சொல்கிறார் என்ன, ஸ்வரூப ரூபாஸ்திர விபூஷணாத்யி பரத்வ சிந்தாம் தொய் துர்நிவாராம். உன்னுடைய சுரூபம் இருக்கு, ரூபம் இருக்கு, அஸ்திரம் பூஷணம் இதெல்லாம் நினைக்கிற போது என்ன ஆச்சுன்னா நீ பரந்தான் அப்படின்னு எனக்கு தோன்றது அப்படின்ற அது துர்ணி அந்த புத்தி போக மாட்டேங்கிறதுன்னு இந்த பாசுரம் இந்த ஒரு ஸ்லோகம் சுவாமி சாதிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, திருவங்கையாவோடே இந்த பெருமாள் திவ்யதேச பெருமாள் விஷயகமான பத்து பாசுரங்கள், திரிபுரமூன்றழித்தான்ன்ற இந்த பத்து பாசுரங்கள், அதில் ஸ்வரூப ரூபாஸ்திர விபூஷணாத்யி அப்படின்னு அவனுடைய ஸ்வரூபம், பெருமாளுடைய ஸ்வரூபம் எப்படின்னா அந்த ஆழ்வார் பாசுரம், கலைகளும் வேதமும் நீதி நூலும் கற்பமும் சொற்பொருள்தானும் நினைகளும் யாவையும் பிறர்க்கும் நீர்மையினால் அருள் செய்து மலைகளும் மாமனையும் மலர்மேல் மங்கையும் சங்கமும் தங்குகின்ற அலைகடல் போன்ற இவர் ஆறுகள் என்ன அட்டபுயகரத்தேன் என்றாரே. மலர்மேல் மங்கையும் சங்கமும் தங்குகின்ற மலர்மேல் அலர்மேல் மங்கை அதுவா மலர்மேல் மங்கை, மலர் மேலே இருக்கிற மங்கை லக்ஷ்மி அவ ஏழு இருக்கிறா அப்படின்னா அதுதானே பெருமாளுக்கு பரத்துவம், அதான சாட்சா நாராயணனுக்கு ஸ்ரீ இஷ்டதே லக்ஷ்மி இஷ்டபத்யோ அப்படின்னால சொல்கிறது. திருவுக்கு திரு இருக்கிறபடியினால தான் இவனே செல்வன், இவனே சத்தையா தேவோ தேவத்வம் அஸ்ருதேன்னு. அப்படி ஸ்ரீயப்பதித்வம் இவனுக்கே உள்ள தனியான ஒரு குணம். அப்படி ஸ்ரீயப்பதியாக இருக்கான்றதை காண்பிச்சு இவனுடைய ஸ்வரூபம். அப்போ கூட அவள் யாருன்னு தெரியலையா அந்த பிராட்டிக்கு, இவர் ஆறுகோல் என்ன இவர் யாருன்னு கேட்குறாவோ. அப்போ அட்டபுஜகரத்தேன் என்ற அவர் வந்து நான் தான் அட்டபுஜகரத்தால் பெருமாள் சொன்னாரான். அதே மாதிரி ஸ்வரூப ரூபம், ரூபத்துக்கு வேறொரு பாசுரம் அதே பதிகத்தில், முழிசி வண்டாடிய தண்டுழாயின் வைமலர் கண்ணிடம் மேல் அஞ்சா அஞ்சான் இழிசிய கோலம் இருந்தவாறும் எங்கனம் சொல்லுகே நன்னமீர்கால். அஞ்சாந்து இழிசிய அந்த சாந்து போட்டு கருப்பாக பெருமாள் நீலமலர் நீலவேக சியாமனன் கரு கண்ணங்கரேன்னு இருக்கிறான். அஞ்சாந்து இழிசிய கோலம் இருந்தவாறும் அதை பார்த்தா கூட எங்கனம் சொல்லுவேன், யாருன்னு சொல்ல தெரியல எனக்கு, எங்கனம் சொல்லுகே நன்னமீர்கள். எழுதிய தாமரையன்ன கையும் தாமரையன்ன கண்ணும் எழுதிய தாமரையன்ன கண்ணும் ஏத்தழில் ஆகமும் தோளும் இல்லா அழகியதாம் இவரார்கள் என்ன. தாமரை போல கண்ணு எழுதியிருக்கு, எழுதிய கண்ணு போல சித்திரத்தில் வளைச்சா மாதிரி அவ்வளோ அதி சுந்தரமாக இருக்கு. அப்படிப்பட்ட அழகியதாம் இவர், இப்படி ரொம்ப அழகாக இருக்கார் அப்படின்னு பார்த்தா இவர் ஆறுகோல் என்ன இவர் யாருன்னு கேட்டபோது அட்டபுயகரத்தேன் என்றாரேன்னு. இப்போ சுரூபம் ரூபம், அதுபோல் சுரூப ரூப அஸ்திர விபூஷணம் அஸ்திரத்தை, இந்த அஸ்திரங்களையும் ஆழ்வார் சாய்ச்சிருக்கார். செம்பன் இலங்கு வலங்கை வாளி திஞ்சலை தண்டொடு சங்கமுள்வாள் உம்பர் இருசுடர் ஆழியோடு கேடகம் ஒன்மலர் பற்றியற்றே. இவர் கையில் எட்டு திருக்கரங்களில் உள்ள எட்டு ஆயுதங்களையும் ஆழ்வார் டிஸ்ட் பண்ணுறார். செம்பன் இலங்கு வலங்கை வாளி தின்சிலை தண்டொடு சங்கம் உள்வாள் உம்பர் இருசுடர் ஆழியோடு கேடகம் ஒன்மலர் இப்படி எட்டு ஆயுதங்கள். இந்த எட்டு ஆயுதங்களோடு இருக்கிறனால பெருமாளை பார்த்தா இவன் சாட்சாத் பரதேவன் இவன்ட்டு என்னதான் சௌசீல்யத்தை காமிச்சா கூட இவனை பார்த்தா அவன் பரதேவதன் தான் நினைக்க தோன்றது அப்படின்னு இந்த ஒரு பாசுரத்தை வச்சுன்னு தான்
இந்த ஸ்லோக இந்த மூணு இந்த இந்த பதிகத்திலேருந்து ஸ்வரூப ரூபாஸ்திர விபூஷணம், விபூஷணங்கள் பெருமாளுக்கு இந்த திருவாபரணங்களே விபூஷணம், அஸ்திரங்களே விபூஷணம் தான். ஏன்னா பெருமாள் நினைச்ச அவனுக்கு எதுக்கு கையில் ஆயுதம், அவன் சங்கல்பத்தினாலேயே எல்லாத்தையும் செய்ய வல்லவன், அவனுக்கு ஆயுதம் எதுக்குன்னா அதெல்லாமே விபூஷணங்கள். அதனால் இந்த ஸ்வரூப ரூபாஸ்திர விபூஷணாத்யி பரத்வ சிந்தாம் தொய் துர்நிவாராம், நீ பரதேவதை அப்படின்னு எனக்கு இருந்தால் கூட பரத்வ சிந்தா போகே மிருதூபக்ரபதாம் அபீப்சன் சீலாதிபிகி பாரய செய்வ பும்சாம். போகத்தில் இது வந்து இந்த 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 ஒரு வரியை சுவாமி எழுதுறதுக்கும் இந்த பிராட்டி விஷயமான இந்த பதிகம் இருக்கிறதுக்கு தான் காரணம் அப்படின்றதுக்கு இதுதான் இது இந்த விஷயம். இந்த திருமங்கையாவார் இந்த பதிகமே ஒரு பிராட்டி தானே வரார்கள் யாரும் யாரும் தெரியலையே சொல்கிறச்ச அவள் பயப்படுறாளாம். அது கூட தஞ்சம் இவர் தஞ்சம் இவர் நெஞ்சமும் நம்மதே சிந்திப்பேருக்கு பஞ்சு மருங்குள் நெருங்கு நோக்கி வாய்தரத் தொன்று பணித்துதுண்டு நஞ்சமுடைத்திவர் நோக்கும் நோக்கம் நான் இவர் தம்மை அறியமாட்டேன் அஞ்சுவன் இவர் ஆறுகோல் என்ன அட்டபுயகரத்தேன் என்றாரே. அது பிராட்டி சொல்கிறாளா நஞ்சமுடைத்திவர் பார்க்குற பார்வை இருக்க இது பார்வையே சரியில்லையே, நஞ்சமுடைத்திவர் நோக்கும் நோக்கம் நான் இவர் தம்மை அறியமாட்டேன், ஐயோ இவர் யாருன்னு எனக்கு தெரியாது, பக்கத்தில் தோழிகிட்ட சொல்கிறா இவர் நான் இவர் தம்மை அறியமாட்டேன் அஞ்சுவன் இவரை பார்த்தா எனக்கே பயமாக இருக்குது இவர் ஆறுகோல் என்ன அவர் சொன்னாரா அட்டபுயகரத்தேன் நான். இந்த 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 பதிகத்தில் இந்த பத்து பாசனங்களை வச்சுட்டு இதுதான் சுவாமி தேசிகனுடைய திருவுள்ளத்தில் ஓடி இருக்கு. அதனால தான் வரத்துவ சிந்தாம் தொய் திருநிவாராம் இதெல்லாம் பார்க்குறதுக்கு அந்த நாயிகைக்கு அந்த பெருமாள் அனுபவிக்கணும்னு ஆசை இருக்குது. ஆனால் இவர் இதெல்லாம் பார்க்குற போது பரத்துவ சிந்தை இருந்துகிட்டே இருக்குது. ஆனால் பெருமாள் என்ன சொல்கிறாருன்னா நான் அட்டபுயர்தான், நான் பெருமாள் அட்டபுயகரத்தே நின்றாரே, நான் அட்டபுயகரத்தே நின்றாரேன்னு ஒவ்வொரு பாத்திரத்திலையும் நான் அட்டபுய இந்த திவ்யதேருமான்னு பெருமாள் சொல்கிறான். எப்படின்னா ஒரு நாயகன் ஒரு நாயகன் இடத்துல நெருங்குற போது நாயகன் ரொம்ப கௌரவமாக இருக்கான்ட்டு நெருங்கிறதுக்கே வச்ச பயப்படாதமா இந்த மாதிரி இப்படி நான் தான் அவளை எப்படி அனுநயம் பண்ணுறானோ அந்த மாதிரி போகே மிருது உபக்கிரமதாம் அபீப்சன் போகத்தில் மிருதுவாக உபக்கிரமம் பண்ணுற மாதிரி பயப்படாதே அவளை சொல்லி அவளை தேர்த்து நான் தான் எப்படி நாயகனை பண்ணுறானோ அந்த மாதிரி இப்போ பெருமாள் என்ன பண்ணுறானா சீலாதிபிகி வாரய செய்வ பும்சாம் உன்னுடைய எல்லாத்திலும் சீலாதிபிகி பும்சாம் போகை அங்கே நினைக்கணும் பும்சாம் போகே மிருதூபக்ரமதாம் அபீப்சன்னு சீலாதிபிகி உன்னுடைய சீலம் சௌசீல்யம் இந்த மாதிரி குணங்கள்னால வாரைய செய்வ அதெல்லாம் உன்னுடைய இந்த புத்தியை தடை செய்வது போல அப்படின்னு இந்த ஒரு ஸ்லோகம் அந்த பத்து பாசுரத்துக்கு இதனால் அப்படின்னு தெரிகிறது. அதுபோல் சக்திம் சரண்யாந்தர சப்தபாஜாம் சாரஞ்ச சந்தோழிய பலாந்தராணாம் தொத்தாசிய ஹேதோ தொய் நிர்விசங்கம் நிஸ்தாத்மனாம் நாத பிபர்ஷி பாரம். யார் சரண்யன் யாருன்னா பிரபத்தியன்னு சொன்னார் பெருமாள்கிட்ட முதல் ஸ்லோகத்திலே பிரபத்தியன்னார். பிரபத்தியன் எங்கிட்ட வர வேற யார்கிட்டயா போகக்கூடாதுன்னா வேற சரண்யாந்தர சப்த பாக் அவள்லாம் சரண்யன்னு சும்மா பேருக்கு சொல்லிக்கிறா, பாக்கி இதர தேவதைகள்லாம் அவளுடைய சக்தி என்னன்னு எனக்கு தெரியும் அதெல்லாம் அவள்கிட்டேருந்து கிடைக்கிற பணம் என்னென்னா எஸ்மாத் பரிமிதம் பலம் அப்படின்னு அவள்கிட்டேருந்து கிடைக்கிற பலன்கள்லாம் பரிமிதமாக இருக்கும், எனக்கு அபரிமிதமான பலன் உங்கள்கிட்ட தான் கிடைக்கின்ற அப்படின்னால அவள் எல்லாரையும் விட்டுவிட்டு சரண்யாந்தர சப்தபாஜாம் சக்தியும் சாரம்ச சந்தோல்ய அவளுடைய பலத்தையும் சந்தோல்ய நன்றாக தோரணம் செய்து சீர்தூக்கி பார்த்தால் அதனால தான் உங்ககிட்ட வந்திருக்கேன். தொத்தாசு ஹேதோஹோ தொய் நிர்விசங்கம் நியஸ்தாத்மராம் நாதா அப்படி யார் உங்ககிட்ட வந்து இது பண்ணுறாலோ அவளுடைய பிபர்ஷி பாரம் அவளுடைய பாரத்தை நீ ஏற்றுக்கிற என்ன யோகக்ஷேமம் மகாமேகம்னு சொல்கிறாங்க இல்லையா, அதனால் அவளுடைய பாரத்தை அவளுடைய நித்தியப்படி எல்லா காரியத்தையும் அவனே ஏற்றுப்பான் அப்படின்னு. அபீதி ஹேதோர் அனுவர்த்தனீயம் நாதத்வதன்யம் ந விபாவயாமி பயம் குதஸ்யா த்வைஜா ஸ்வைதானுகம்பே ரக்ஷா குதஸ்யா த்வைஜாத ரோஷே. அடுத்த ஸ்லோகம் இது காகாசுர விற்த்தாந்தத்தை ஞாபகப்படுத்துறது. பயம் குதஸ்யா அபீதி ஹேதோகோ அனுவர்த்தனீயம் நாதத்வதன்யம் ந விபாவயா உன்னை விட்டு நான் வேற யார்ட்டையும் போகமாட்டேன், உங்ககிட்ட தான் எனக்கு நீ தான் எனக்கு பயத்தை என்னுடைய பயத்தை போக்கடிக்கணும் அப்படின்னு. ஏன்னா நீ நீ என்னை காப்பாற்றுற அப்படின்னு ஒழுங்கு எடுத்துனா வேற யாரும் என்னை காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. பயம் குதஸ்யா த்வைசா அனுகம்பே நீ அனுகம்ப நீ எங்கிட்ட தய காண்பிக்கிறேன்னா வேற ஒரு இடத்து எனக்கு பயம் இல்லை, நீ எங்கிட்ட பயம் என்கிட்ட அனுகம்பம் இல்லாமல் எங்கிட்ட ஒரு ரோஷனாக
கோபமாக இருந்தியானா வேற யாராலும் என்னை காப்பாற்ற முடியாது. ரக்ஷா குதஸ்யா தொய் ஜாத ரோஷேன்னு ஸ்ரீ திருவடி சாதிக்கிற இதில் ராவணண்ட சபையில் இந்திரோ பிரம்மா ஸ்வயம்பூ சதுரானனோவா ருத்ரஸ்திரநேத்திர ஸ்திரிபுராந்தகோவா இந்திரோ மகேந்திர சுரநாயகோவா திராதுண்ண சக்கியா யுதி ராமவத்தியம் ராவணன் சொல்கிறார். யுத்தத்தில் ராமன் கொள்றதுன்னு முடிவு பண்ணிட்டான்னா நீ பிரம்மாவே வரட்டும், சாட்சாத் திரிபுராந்தகனான சிவனே வரட்டும், அதவா இந்திரனே வரட்டும், சுரநாயகனான இந்திரனே வரட்டும், யாரையும் காப்பாற்ற முடியாது. ராமன் முடிவு பண்ணிட்டா அதனால் காப்பாற்றிக்கப்பா, நீ சீதையை கொடுத்து ஒன்றைய ஆத்மா ஒன்றைய ஜீவனை காப்பாற்றிக்கோன்னு சொல்கிறார். அதே மாதிரி தான் காக்காசுர விற்த்தாந்தத்துலேயும் த்ரீன் லோகான் சம்பரிக்ரம்ய தமேவம் சரணங்கதா தமேவ சரணங்கதான்னு மூணு லோகத்தையும் காக்காசுரம் சுற்றி வந்தான். கடைசியில் என்ன பண்ணான், ஐயோ ராமபாணமாக போய் போய் முதல்ல இங்கேருந்து போய் என்னை வந்து எல்லா தேவர்களும் எல்லாரும் சுற்றி வந்து கடைசியில் அவன் அப்பாட்ட போய் அப்பாவும் இந்திரன் திருப்பி அனுப்பிச்சு வேற வழி இல்லாமல் திருப்பி ராம்கிட்டே வந்து சேர்ந்தான். அதனால் நீ காப்பாற்றுற அப்படின்னா பயம் குதஸ்யா துவை சானு கம்பே, உன்னுடைய அருள் இருக்குது அப்படின்னா எனக்கு வேறு எந்த இடத்துலையும் பயம் இல்லை, உன்னுடைய அருள் இல்லை, உங்ககிட்ட ரோஷன்னா வேறு யாராலும் என்னை காப்பாற்ற முடியாது. அதனால் எனக்கு பயத்துக்கு என்னுடைய பயத்தை போக்கடிக்கிறவன் அப்படின்னா நீ ஒத்தந்தான் அப்படின்னு. அடுத்தது தொதேக தந்திரம் கமலாசகாய ஸ்வேனைவமாம் ரக்ஷதி வருகதித்வம் தொய் பிரவருத்தே மமக்கிம் பிரயாசை தொய் அப்பிரவருத்தே மமக்கிம் பிரயாசை. சரி நீ வந்து சரணாகதி பண்ணு அப்படின்னா நான் சரணாகதி பண்ணி வைக்கிறேன், நீ தான் பண்ணி வைக்கணும். நீ தொய் பிரவிறத்தே மமக்கையும் பிரயாசை, நீ என்ன பண்ணுன்னு அந்த புத்தியை கொடுத்தாலே என்னால் பண்ண முடியும். அங்கே கூட ஒரு அழகான வாக்கு கமலா சகாயன்னு, நீ கமலா சகாயன்னு ஒரு வாக்கு, ராட்டியோட சேர்ந்தவன் கமலா சகாய சேனைவமாம் ரட்சித்து மருகசித்தும், கேவலம் நீ இதை போகாது, கமலா சகாயனாக இருந்து என்னை ரட்சிக்கணும் பண்ணணும், ரட்சணம் பண்ணணும். நீ வந்து இவனை காப்பாற்றுறதுன்னு முடிவுபட்டு இவனுக்கு எனக்கு பிரவர்த்தியை நீ உண்டாக்கியானால் எனக்கு நான் பிரவர்த்திக்கும்படி நீ பிரவர்த்தி பண்ணணும் இல்லையா. நிரந்தரம் நினைப்பதாக நீ நினைக்க வேண்டுமேன்னு ஆழ்வார். நான் நினைக்கணும்னா அதுக்கு நீ தான் நினைக்கணும்னு. அது மாதிரி நான் உங்ககிட்ட சரணாகதி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இவனுக்கு சரணாகதி பண்ணட்டும்னு நீ சங்கல்பிக்கணும். தொய் பிரவர்த்தே நீ சங்கல்பச்சானா மமக்கின் பிரயாசை, அப்புறம் நான் என்டைய பிரயாசம் இல்லை, உன்னுடைய சங்கல்பமே சங்கல்ப ஏஷ பகவதோ சகஜானு கம்பகான்னு அவனுடைய சங்கல்பமே எனக்கு கண்டு போயிடும். அல்ல தொய் அப்பிரவருத்தே நீ பிரார்த்தனை சங்கல்பிக்கலன்னா நான் என்ன பிரயத்னம் பண்ணாலும் நடக்க போகிறதில்லை. தொய் பிரவருத்தே மமக்கிம் பிரயாசை தொய்ய பிரவருத்தே மமக்கிம் பிரயாசை சமாதி பங்கேஷுபி சம்பதத்ஸு சரண்யபூதே தொய்பத்த கக்ஷே அபத்திரபேசோடு மகிஞ்சனோகம் தூராதிரோகம் பதனஞ்சநாத. இதுவும் பக்திக்கு பக்தியை காட்டில் பிரபத்தியை சொல்கிற ஸ்லோகம் இது. சமாதி பங்கே பக்தின்னு ஒரு பெருமாள் அடைவதற்கு பக்தியும் உபாயம் தான். ஆனால் அந்த பக்தி உபாயம் பண்ணுறது என்ன பண்ணணும்னா நிரந்தரமாக பக்தி பெருமாளையே நடச்சுட்டு இருக்கணும். தைலதாராபத்து அவை சின்ன ஸ்மிருதி சந்ததி ரூபா பக்தி நிரந்தரமாக, எப்படி என்ன ஒரு பாத்திரத்தில் இன்னொரு பாத்திரத்தில் என்ன மாத்திரச்ச நடுவில் கேப்பே இல்லாமல் ஒரு நூல் பிடிச்சா மாதிரி வரதோ அந்த மாதிரி நிரந்தரமாக பகவானே நடச்சுட்டு இருக்கணும். அதில் எங்கேயாவது நிச்சயத்தை வந்துருத்துனா அங்கேயாவது தடலில் வந்துருத்துனா பக்தி நடக்கிறத என்ன ஆகும்னா அந்த பக்தி நஷ்டப்பட்டு போயிடும், பக்தி நின்று போயிடும், அப்புறம் வேறு ஜென்மத்தில் ஆகும். அதனால் மேலே ஏற்றி பக்தி பெருமாள் எடுத்து தொய் பெருமாள் பக்தி பண்ணுறான்னு கிட்ட கொண்டு வந்து கடைசியில் சமாதி நல வர சமயத்தில் கெட்டு போச்சு மறுபடியும் கீழே வந்து திருப்பி ஆரம்பத்தில் இது பண்ணணும் அப்படின்னா அதெல்லாம் நடக்கிற காரியமாக அதெல்லாம் எனக்கு நடந்துதானா நீ இருக்கிறச்ச எனக்கு வந்து வெக்க கிடையாது. அபத்திரபேசோடு மகிஞ்சனோகம் தூராதிரோகம் பதனஞ்சனாத, என்னை தூக்கி வச்சு பக்தி பண்ணுன்னு சொல்லி நேராக தூக்கி வச்சு சமாதிகரமில் வர சமயத்தில் என்னை மறுபடியும் ஏதாவது என்னுடைய பாப்ப வினையினால் கெட்டு போச்சுன்னா மறுபடியும் நான் தாழ விழுதுன்னா கீழே விழுந்து போயிடுறது அப்படின்னா இதெல்லாம் வந்து எனக்கு வெக்கமாக இருக்கு நீ இருக்கச்சு இந்த மாதிரி பண்ணுறச்ச, அதனால் நான் பிரபத்தியே பண்ணுறேன் அப்படின்னு. அதனால் பக்தியை காட்டிலும் இந்த பிரபத்தி பண்ணுறதே சுலபம்ன்ற காண்பிக்கிறது. பிராப்தாபிலாஷம் ததனுகிரகான்மான் பத்மானிஷேவியே தவபாத பத்மே ஆதேக பாத்தாத் அபராத தூரம் ஆத்மாந்த கைங்கரிய ரசம் விதேயா. இப்படி பிரபத்தி பண்ணிட்டு பிரபத்திக்கு உத்தரகிருத்தியமாக என்ன பிரார்த்திக்கணும் அப்படின்னா பிரபத்தி பண்ணிட்டு பிரார்த்திக்கிறார் ஆதேக பாத்தாத் அபராத, இந்த சரீரம் விட்டு நாம் பிரபத்தி பண்ணுறச்சு இந்த சரீரத்தில் வரையும் இருக்கிற வரைக்கும் திப்த பிரபத்தி தான் அது பேர். இந்த சரீரம் ஏதத் தேகாவசானயமாம் தொத்பாதம் பிராபய ஸ்வயம் பிரார்த்திக்கிறோம். இந்த தேகாவசானத்தில் நிச்சயம் பகவான் மோட்சம் கொடுக்க போகிறார்.
அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இந்த தேகபாதம் இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணணும்னா, இஷ்டப்படி இருக்க முடியாது. என்ன பிரார்த்திக்கிறார், அபராத தூரம் ஆத்மாந்த கைங்கரியரசம் விதேயா, ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் அப்படின்னு. அபராதம் படாதபடிக்கு அப்படி குற்றமில்லாத ரீதியில் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும். அந்த மாதிரி கைங்கரியத்தை உத்தரகிருத்தியத்தை இந்த ஸ்லோகத்தில் பிரார்த்திக்கிறார். இந்த ஸ்லோகத்தை அப்புறம் யாருக்கு முக்கியம் அப்படின்னார், பிரபத்தி பண்ணவாளுக்கு இந்த ஸ்லோகம் வேணும், பிரபத்தி பண்ணாதவாளுக்கு இந்த ஸ்லோகம் வேணும். எப்படின்னா, பிரபன்ன ஜன பாதேயம் பிரபித்சூனாம் ரசாயனம் ஸ்ரேயசே ஜகதாமே ததே ஸ்ரீமதஷ்டபுஜாஷ்டகம். பிரபன்ன ஜன பாதேயம், பிரபத்தி பண்ணவாளுக்கு வழிநடைக்கு உணவு போல. எப்படின்னா, இதை மறுபடியும் இதை சிந்திச்சுட்டே இருக்கணும், பகவான் காப்பாற்றுவான், நாம் சரணாகதி பண்ணியாச்சு, பகவான் நம்மளை காப்பாற்றுவான், அவன் இருக்கான்னு அவனுக்கு இந்த பிரபத்தி நினச்சிட்டே இருக்கணும். பிரபன்ன ஜன பாதேயம், அவனுக்கு வழிநடைக்கு போகிறவனுக்கு உணவு போல. யார் பிரபத்தி பண்ணலையோ, பிரபத்தி பண்ணுவதற்கு விரும்புகிறாளோ, பிரபிச்சுனா அவளுக்கு இது ஔஷதம் போல, ரசாயனம். ஏன்னா அவளுக்கு வந்து இதுவரைக்கும் பிரபத்தி பண்ணாது அப்படின்னா வியாதி இருக்குது, இந்த ஆதி வியாதிகள்லாம் இருக்குது, அந்த வியாதிகள்லாம் போக்குறதுக்கு என்ன பண்ணா தாப்பத்திரயங்கள்லாம் இருக்குது, அதுக்கு இந்த ரசாயனம் மாதிரி, இது இந்த மருந்து மாதிரி. இந்த ஸ்லோகத்தை நல்லா தெரிஞ்சினான்னா, அவள் இந்த ஸ்லோகத்தை அனுசந்தானம் பண்ணிகிட்டே இருந்தான்னா, நமக்கு எப்போ பிரபத்தி பண்ணுவோம்னு தானாகவே அவளுக்கு புத்தி தோணும், பிரபி சூனாம் ரசாயனம். அதனால் இந்த ஜகத்தை, இந்த அஷ்டபுஜா அஷ்டகன்றது இது ஒரு விசேஷணம் வேறு, ஸ்ரீமத் அஷ்டபுஜா ஸ்ரீமத் அப்படின்னு ஒரு விசேஷணம் வேறு போட்டு, ஸ்ரீமத் அஷ்டபுஜா அஷ்டகம் ஜகதாம் ஸ்ரேயசே, இந்த ஜகத்தை எல்லாருக்கும் நன்மைக்காக இந்த ஸ்ரீமத் அஷ்டபுஜாஷ்டகம். சரணாகத சந்திரான தொரா திகுணபாகுனா ஹரினா வெங்கடேசியா ஸ்துதிஹி ஸ்வீக்கிரியதாபியம்னு சாதாரண பலஸ்ருதி சொல்லுவார். எல்லா ஸ்லோகத்தையும் பலஸ்ருதி உண்டு, இந்த ஸ்லோகத்துக்கு பலஸ்ருதி இல்லை. எல்லாருக்கும் நன்மைக்கு உண்டாக முன் ஸ்லோகத்தில் சொல்வது அஷ்டபுஜாஷ்டகம் நன்மைக்குன்னு ஒரு பலஸ்ருதி சொன்னால் கூட ஸ்லோகத்தில் கடைசியில் தானே சொல்லுவார். ஆனால் பலஸ்ருதி முன்னாடி சொல்லிட்டு மேலே சொல்கிறது, பெருமாள் எதுக்காக இருக்கிறனர், காத்துன்ருக்கார். சரணாகத சந்திரான துவராத், சாதாரணமாக நமக்கெல்லாம் ரெண்டு கை, தேவதைகளுக்கெல்லாம் நாலு கை, பெருமாள் நாலு கையோடு எழுதிருக்கார் சாதாரணமாக. ஆனால் இந்த திவ்ய தேசத்தில் பெருமாள் எட்டு கையோடு எழுதிருக்காருன்னா, யார் காப்பாற்றுறதுக்கு கூப்பிட போகிறான்னு காத்துட்டுருக்காரா, யார் என்ன ரட்சி என்ன ரட்சின்னு என்னை காப்பாற்றுன்னு கூப்பிட்றதுக்கு காத்துட்டுருக்கார். சரணாகத சந்திரான அதில் உள்ள துறையினால் நாலு கையை எட்டு கையாக ஆக்கின்னு பெருமாள் சேவை சாதிக்கிறார். அப்படிப்பட்ட ஹரினா வெங்கடேசியா ஸ்துதிஹி, இந்த ஸ்துதியை நாம் பண்ணலை, ஹரினா ஸ்துதிஹி ஸ்வஸ்மை சுப்ரீதே ஸ்வயமேவ காரயத்தை ஸ்வயமேவ காரித்தவான் அப்படின்னு பின்னாடி தன்னுடைய இதையும் சாத்திக தியாகத்தையும் பண்ணி ஹரினா வெங்கடேயா ஸ்துதிஹி இயம் ஸ்வீக்கிரியதாம், எல்லாரும் நீங்கள் சீகரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு. அப்படியாக இந்த ரெண்டு திவ்யதேச பெருமாளுடைய அனுபவத்தை, சுவாமி தேசிகனுடைய அனுபவத்தை யதாமதி விஞ்ஞாபிச்சுட. இதில் ஏதாவது தவறுகள் இருந்தால் அதெல்லாம் அடையனுடைய தவறுகள், ஏதாவது நல்ல குணம் இருந்தால் அதெல்லாம் ஆச்சாரிய கிருபா கடாட்சம் அப்படின்னு பிரார்த்திச்சு கொண்டு, கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.